نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا، فأوحى إليهم ربهم لنهلكن الظالمين ولنسكننكم الأرض من بعدهم ذلك لمن خاف مقامي وخاف وعيد. قني تركني الله من يرضي عليه. நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் அறிவீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. எத்தனையோ எச்சரிக்கைகள் என்ன நடக்கும் என்பதை பற்றி, ஆனால் எதையுமே காது கொடுத்து கேட்காத ஒரு செவிட்டு சமூகம், ஒரு குருட்டு சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம். இந்த நிமிடம் வரைக்கும் கூட எமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று ஒரு சமூகம் நம்புகிறது என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு என்ன பெயர் வைப்பது என்று எனக்கும் தெரியவில்லை. என்ன பேச வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலை இப்போது விட்டால் நான் கதறி அழுது விடுவேன். அந்த அளவுக்கு இந்த சமூகம் ஆபத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய பெரியார்கள் சொன்னார்கள், முஸ்லிம் சமூகமே ஒன்றுபடுங்கள், கல்வியிலே பொருளாதாரத்திலே முன்னேறுங்கள், உதாரித்தனமான வாழ்க்கையை நிறுத்துங்கள், அடுத்த கட்ட சமூக அமைப்பை உருவாக்குங்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. நம்பல. நாம் என்ன, எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் சொன்னார்கள். 30-40 வருடங்களுக்கு முன்னால் வீட்டு ராஜசேகர் என்று ஒரு பத்திரிகை ஆசிரியர், அவர் ஒரு சிறிய நூல் எழுதியிருக்கிறார், இந்திய முஸ்லிம்களே உங்களை கூண்டோடு அழிக்க திட்டம். எதையுமே நாம் நம்பலாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பார்த்துக்குவான். ஒரே வார்த்தை, அல்லாஹ் பார்த்துக்குவாங்கிற வார்த்தையில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் எப்போ பார்த்துக்குவான், நம்ம எப்படி இருக்கணும், என்ன நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகள் இருந்தால் அல்லாஹ் அவங்களை பார்த்துக்குவான். நாம் பாவம் செய்வோம், வட்டி வாங்கிக்கிட்டே இருப்போம், ஆனால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாம் ஊதாரித்தனமாக செலவு செய்வோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிப்போம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்ம எல்லா பாவமும் செய்வோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இதுதான் முஸ்லீம் சமூகத்தினுடைய ஏமாளித்தனம். இது யூத கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வகாலத்தில் யஹூது வன் நஸாரா நஹ்னு அப்னாஉல்லாஹி வஅஹிப்பாஉ. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னாங்க, நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய குழந்தைகள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள். இப்போ அல்லாஹ் சொன்னா, அப்படியானால் நீங்கள் உண்மையிலும் அல்லாஹ்வுடைய பிள்ளைகளாக, அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக இருந்தால் ஏன் அல்லாஹ் உங்களை தண்டிக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக? இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் அதே தான் வாயில சொல்லல, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, என்ன அல்லாஹ் பார்த்துக்குவாங்க. இப்போது என்ன நடக்கிறது, நாம் எச்சரித்து தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இரவு பகலாக என்ன சம்பாதிக்கிறீர்கள், யாருக்காக, நாளை உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் அது அவர்களுக்கு நாளை கெட்டுமா என்பது கூட சொல்ல முடியாது, அவர்களுக்கு கிடைக்குமா என்பது கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் உரிமைகளுக்கெல்லாம் தாய் உரிமை, குடியுரிமை. அந்த குடியுரிமை இந்த சமூகத்திற்கு மறுக்கப்படுகிற நிலை. நீங்கள் இந்த நாட்டிலே வாழலாம், வேலைக்காரர்களாக அடிமைகளாக வாழலாம், அப்படியான ஒரு சூழல் அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆனால் வருத்தம், நான் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை, இந்த சமூகம் நம்புவதற்கு தயாரும் இல்லை. என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு நாம் இன்று வரைக்கும் தயார் கிடையாது, அதான் யதார்த்தம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் புது புது மசோதாக்கள், போன மாதம் 9ஆம் தேதி, நவம்பர் 9ஆம் தேதி பாபர் மசூதி,
விஷயத்திலே தீர்ப்பு வந்தது, நமக்கு இல்லை என்றானது. கரெக்டாக இந்த மாதம் டிசம்பர் 9ஆம் தேதி இந்த குடியுரிமை சீர்திருத்த மசோதா நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் போகிற ஒரு சமூகம், வரலாறு படிக்கிறதும் கிடையாது. என்ன நடந்திருக்கிறது இதற்கு முன்னால், இப்படிலாம் நடக்காது நடக்காதுன்னு எப்படி சொல்றோம்னு தெரியல. ரஷ்யாவிலே நடக்கவில்லையா, பர்மாவிலே நடக்கவில்லையா, ஸ்பெயினில் நடந்தது இல்லையா, அதுதானே இப்போது நடக்கிறது. இப்படித்தான் அங்கேயும் முஸ்லிம்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, இத்தனை பேரை ஒன்னும் அடிச்சிட முடியுமா, இத்தனை பேரை ஒன்று இப்படிதான் பேசக்கூடிய ஆளு, இவ்வளவு லட்சம் பேர்த்த இவ்வளவு கோடி பேர்த்த அனுப்பிட முடியுமா, இப்படியெல்லாம் அன்றைக்கும் பேசியதனாலதான் துடைத்தறியப்பட்டாங்க. அருமையானவர்கள், எந்த தயாரிப்பும் இல்லை. அவர்கள் முழு தயாரிப்போடு திட்டமிட்டு எத்தனை ஆண்டுகள் பொறுமையோடு திட்டமிட்டு இன்றைக்கு தங்களுடைய இலக்கை அடைந்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதும் இந்த சமூகம் இப்படி இருக்கிறதே, என்ன சொல்வது இந்த சமுதாயத்தை பற்றி? யாசீனிலே அல்லாஹ் சொல்வது போல, யா ஹஸ்ரத்தன் அலல் ஐபா, என்னுடைய அடியார்களுக்கு நேர்ந்த கைசேதமே என்று அல்லாஹ் சொல்கிறானே, இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே என்று நாம் சொல்றோம். நான் எந்த வார்த்தையும் நான் மிகையாக சொல்லல, அப்படித்தான் நடக்கிறது. நீங்கள் நடந்த விவாதங்களை பார்த்திருக்கலாம். நமக்காக ஆதரவாக எத்தனையோ குரல்கள், அவர்கள் கதறுகிறார்கள். நீங்கள் இந்திய முஸ்லிம் சமூகத்தை அழிக்க திட்டம் போடுகிறீர்கள், அவர்கள் கதறாங்க. நம்ம சமூகத்தில் எந்த கதறலும் இல்லை. இதனுடைய உண்மை பின்புலத்தை நீங்கள் அறிந்தால் கதறுவீர்கள், பள்ளி வாசலில் உட்கார்ந்து கதறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மசோதா, அது சாதாரணமான விஷயம் அல்ல. அடுத்து வரப்போகிற என்ஆர்சி என்று சொல்லப்படுகின்ற, அடுத்து நடைமுறைக்கு வரப்போகிற குடிமக்கள் பதிவேடு என்பது அதுதான். அவர்கள் கேட்கிற ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்திய குடியுரிமை மறுக்கப்படுவீர்கள், சொத்து வாங்க முடியாது, வாங்கின சொத்து உங்களுக்கு கிடையாது. இதுதான் இஸ்ரேலில் நடந்தது. எல்லா நாட்டிலும் இருக்கிற இஸ்ரேலுக்கு எல்லா நாட்டிலும் இருக்கிற யூதர்களை வர சொன்னாங்க, குடியுரிமை கொடுத்தாங்க. சொந்த நாட்டு மக்கள்கிட்ட ஆவணத்தை கேட்டாங்க, சொந்த நாட்டு மக்கள்கிட்ட எங்க போவாங்க திடீர்னு ஆவணத்தை கேட்டா. 40-50 வருஷத்துக்கு முன்னாலே நீ பிறந்த சர்டிபிகேட் என்ன கொடு, அதை கொடு இதை கொடு, ஒண்ணும் இல்லை. அகதிகளாக சொந்த நாட்டில் முகாம்களில் அடைக்கப்பட்டாங்க. நிகழ்கால வரலாறு, கடந்த கால வரலாறு, எந்த வரலாற்றையும் செவிமடுக்கிற சமூகம் இல்லை. அதான் ஆரம்பத்தில் சொன்ன, என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை, ஒரு செவிட்டு குருட்டு சமூகமா இருந்தா என்னதான் செய்ய முடியும்? அருமையானவர்களே, வேதனையை சொல்ல முடியல. ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு காலம் வரும், ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுடைய கபரை கடந்து செல்கிற போது இப்படி சொல்வானாம், யா லைதனி மக்கானா, இந்த கபரிலே இவருடைய இடத்திலே நான் அடக்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பானா. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒலைஸ பிஹி தீனு இல்லல் பலா, அன்றைக்கு ஏற்படுகிற சோதனைகளை பார்த்து நினைப்பான், இப்படி எல்லாம் சோதனையா, நான் இறந்து போய் இந்த கபரில் இருக்கக்கூடாதான்னு நினைப்பான். யார் மூத்தா போயிட்டாங்களோ அவங்கெல்லாம் சலாமத்தா போயிட்டாங்க, இந்த ஃபித்னாக்களை பார்க்காம போயிட்டாங்க. அருமையானவர்கள், இப்போதும் வாய்ப்பு கிடல்ல, நாம் யோசிக்க வேண்டும். அடுத்தடுத்து நாம் என்ன, இப்போதும் ஆடம்பரங்கள் திருமணங்கள் குறைந்த பாடில்லை. நீங்கள் கட்டி இருக்கிற இந்த மாளிகைகள் நாளைக்கு உங்களுக்கு சொந்தமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதெல்லாம் எப்போதோ சொல்லியிருக்கிறோம், பல வருடங்களுக்கு முன்னால அப்போதெல்லாம் நம்முடைய பேச்சுக்கள் எள்ளி நகையாடப்பட்டிருக்கிறது, கேலி செய்யப்பட்டிருக்கிறது, இப்படியே பேசுவது இவருக்கு வாடிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வரலாறுகளை பார்த்து தான் சொல்றோம், இப்படியெல்லாம் பல நாடுகளில் நடந்தது, இங்கே நடப்பதற்கான சூழ்ச்சிகள் நடக்கிறது. நாம் எதையுமே எடுத்துக்கொள்ள, அருமையானவர்கள், என்னதான் சொல்வது? இன்றைய ஜும்மாவில கூட எனக்கு எதையும் பேசுவதற்கான எந்த விதமான ஒரு குறிப்பும் எடுப்பதற்கு கூட ஆர்வம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகமா நாம மாறி போயிட்டோம். என்ன நாட்டில் நடக்குது? எல்லா உலமாக்களும் கதறாங்க, அழுகிறாங்க, இப்படி நடக்கிறது. நாட்டுடைய சூழ்நிலையை பார்த்து அவ்வளோ வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில யாவது நாம் திருந்த வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். நமக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த வாய்ப்புகளுக்கு முன்னால் மாற வேண்டும். மாறாமல் அல்லாஹ் உதவி செய்வான் என்று எண்ணுவது இருக்கிறது, அது ஏமாற்றம். நீங்கள் திருந்த வேண்டும் முதலில், அதற்கு பிறகு மாற்றத்தை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும், எல்லாமே அப்படியேதான் நாங்கள் இருப்போம். ஆனால் நாங்கள் திருந்த மாட்டோம், எல்லாம் உதவி செய்வோம். இந்த நிலையை தயவு செய்து கைவிடுங்கள். அருமையானவர்களே, நாட்டினுடைய இந்த சூழ்நிலைகள் இப்படி எல்லாம் போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் குடியுரிமை, அதுதான்
ஒரு மனிதனுக்கான உரிமைகளில் தாய் உரிமை அதுதான். ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு குடியுரிமை இருந்தாதான் எல்லா உரிமைகளும் உண்டு. அவன் வியாபாரம் செய்ய முடியும், அவன் சொத்து வாங்க முடியும். எல்லா உரிமைகளுக்குமான தாய் என்ன? குடியுரிமை தான். அந்த குடியுரிமை இல்லைன்னு சொன்னால் ஒரு மனிதன் வாழ்வதும் சாவதும் சமம். எந்த உரிமையும் அவனுக்கு கிடையாது. அவன் இருப்பதும் இல்லாதிருப்பதும் சமம். அப்படிப்பட்ட ஒன்று தான் குடியுரிமை. இஸ்லாம் உலக சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் இந்த குடியுரிமை விஷயத்தில் இஸ்லாம் மட்டும்தான் மிக விரிவான உள்ளத்தோடு பரந்த உள்ளத்தோடு நடந்திருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சி நடந்த காலகட்டங்களிலே இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு வழங்கப்பட்ட குடியுரிமை, அதை நாம் தெரிய வேண்டும். இன்றைய முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அரபியில் அந்த குடியுரிமைக்கு சொல்வார்கள் ரிம்மா என்று சொல்வாங்க. அந்த குடியுரிமை வழங்கப்பட்ட அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொல்வாங்க ஜிம்மி. ஜிம்மின்னு சொன்னா இவர்கள் அல்லாவாலும் அல்லாவுடைய ரசூலாலும் பொறுப்பேற்கப்பட்டவர்கள். இத்தனைக்கும் அவங்க காஃபிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள். அதற்கு மார்க்கம் வச்சிருக்கிற அழகான பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஜிம்மத்துல்லாஹி வ ரசூலி. இது அல்லாஹ் வழங்கிய பாதுகாப்பு, அல்லாவுடைய ரசூல் வழங்கிய பாதுகாப்பு. யாருக்குங்க? முஸ்லிம்களுக்கு அல்ல, இஸ்லாமிய நாட்டில் வாழுகின்ற முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ஜிம்மி. அதுல இஸ்லாம் மிக தாராளமா இருந்தது. அவங்களுக்கு இஸ்லாமிய நாட்டில் எல்லா சலுகையும் உண்டு, எல்லா உரிமைகளும் உண்டு. வருடத்திற்கு ஒரே ஒரு தடவை அவங்க ஒரு தீனார் அல்லது ஒரு திரகம் ஜிதியா கட்டினா போதும். முஸ்லிம்களுக்கு கடமை நிறைய, ஜகாத்து கொடுக்கணும், குர்பானி கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும். ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு எந்த கடமையும் கிடையாது. ஆண்களுக்கு மட்டும் வருஷத்துல ஒரு திரகம், பெண்களுக்கு இல்லை, யாருக்கும் கிடையாது. இதான் இஸ்லாமிய நாட்டில் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு. அவ்வளவு பெரிய உரிமையை இந்த மார்க்கம் அவர்களுக்கு தந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இஸ்லாமிய நாட்டில் வாழுகின்ற ஒரு முஸ்லீம் அல்லாத குடிமகனை யாராவது துன்புறுத்தினால் அவன் என்னை துன்புறுத்தியவன், என்னை துன்புறுத்தியவன் அல்லாஹ்வை துன்புறுத்தியவன். யார பத்தி சொல்றாங்க? முஸ்லிம் அல்லாத மக்கள் விஷயத்துல சொன்னாங்க. இஸ்லாமிய நாட்டிலே குடியுரிமை பெற்று வாழுகின்ற ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரை ஒரு முஸ்லிம் துன்புறுத்தினால் மறுமையிலே அவருக்காக நான் வாதாடுவேன் சொன்னாங்க. இதெல்லாம் இன்னைக்கு உலக சமூகத்துக்கு சொல்லப்படணும். நீங்கள் இப்படிப்பட்ட சமூகமாக எங்களுக்கு குடியுரிமையை மறுக்க பாக்குறீங்க. ஆனா நாங்கள் ஆட்சி செய்த காலத்துல எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்தோம்? ஒரு முஸ்லீம் அல்லாத குடிமகன துன்புறுத்துவதை அல்லாஹ்வுடைய ரசூலை துன்புறுத்துவது, அது அல்லாஹ்வை துன்புறுத்துவதாக சொன்னார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சி காலத்துல ஒரு வயதான பெரியவரை பார்த்தாங்க, வீடு வீடா யாசிப்பதை பார்த்தாங்க. இவ கேட்டாங்க யார் இவர்னு சொல்லி. சொல்லப்பட்டது ஒரு யூதர். எதற்காக யாசிக்கிறாரு? கூப்பிட்டாங்க. இந்த வயசான காலத்துல ஏன் யாசிக்கிறீங்க? சொன்னாங்க நான் ஒரு யூதர், நான் வருஷந்தோறும் ஜித்யா கொடுக்கணும், அதுக்காக நான் யாசிக்கிறேன். சொன்னார்கள் நாம் இப்படி அநியாயமா செய்து கொண்டிருக்கிறோம், இனிமேல் உங்களை போன்ற முதியவர்களுக்கெல்லாம் வரி கட்ட வேண்டிய தேவையில்லை, முதியவர்களுக்கெல்லாம் வரி இல்லை. இனி இஸ்லாமிய பைத்துல் மாலில் இருந்து உங்களுக்கு மாதாந்திர உதவி பணம் வரும் என்று ஒரு யூதரை பார்த்து சொன்னார். அருமையானவர்களே, தாத்தாரியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் யுத்தம் நடந்த காலத்திலே நிறைய முஸ்லிம் கைதிகள் பிடிபட்டாங்க தாத்தாரியர்கள்ட்ட. அந்த கைதிகளோட கைதிகளா யாரும் இருந்தாங்க? இஸ்லாமிய நாட்டில் வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. அப்போது நடந்த சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம்கள் எல்லாம் அந்த தாத்தாரியரிடத்திலே சென்று அந்த முஸ்லிம் கைதிகளை விடுவிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடக்குது. எங்க கைதிகளை விடுவீங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் இருந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இன்னும் சில உலமாக்களும் போனாங்க. அவங்க சொன்னாங்க தாத்தாரியர்கள்ட்ட, நீங்க முஸ்லிம் கைதிகளை மாத்திரம் விடுவித்தால் பத்தாது, இந்த கைதிகளோடு இருக்கிற எங்கள் நாட்டில் வாழுகின்ற யூத கிறிஸ்தவர்கள் அவர்களையும் விடுவிக்க வேண்டும். முஸ்லிம்கள் தங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்து யாரை விடுவிக்கிறாங்க? யூத கிறிஸ்தவர்களை விடுவிக்கிறாங்க. இதான் வரலாறு. இப்படிதான் நாம நடந்த பெருந்தன்மையாக இஸ்லாமிய நாட்டில் வாழுகின்ற யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் மற்றவர்கள் கைது செய்து போனார்கள். அவர்களை விடுவிக்கிறதுக்கு முஸ்லிம்கள் சொந்த காசை கொடுத்து அவர்களை விடுவிச்சாங்க. இதான் வரலாறு. ஹொத்தீன் என்கிற யுத்தம், சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லா அலை பைத்துல் மக்திஸை மீட்டெடுப்பதற்காக நடந்த யுத்தம், முஸ்லிம்களுக்கும் சிறு கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த நீண்ட சிலுவை போர் யுத்தம், ஹொத்தீனிலே கடைசியாக சலாஹுத்தீன் அய்யூபிக்கு வெற்றி கிடைக்கிறது.
அந்த வெற்றிக்கு பிறகு ஏராளமான ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள்ட்ட கைதிகளாக இருக்கிறாங்க. முஸ்லீம்களிடத்தில் கைதிகள். முஸ்லீம்களுடைய இரக்க குணத்தை பாருங்க. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லா அலை அப்போது இருந்த உலமாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த பல்லாயிரக்கணக்கான ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் இவங்களை எல்லாம் என்ன செய்யலாம், போர் கைதிகள், இவங்க எல்லாத்தையும் அடிமையாக்கிடலாமா, என்ன செய்யலாம்? அப்போது இருந்த உலமாக்கள் இவ்வளோ அழகான ஃபத்வா கொடுத்தாங்க, சொன்னாங்க வேண்டாம், இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான உயிரினம் வந்து அடிமைப்படுத்துவது சரியில்லை, மாறாக அவர்களுக்கு 40 நாள் டைம் கொடுங்க, 40 நாள் அவகாசம். இந்த 40 நாளில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரே ஒரு தீனா, ஒரு பொற்காசு, அந்த காலத்தில் அது சர்வ சாதாரணம், ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பொற்காசை கொடுத்து எல்லாரையும் அனுப்பி வச்சிருங்கன்ட்டாங்க. சரி, அவ்வாறே முடிவு செய்யப்பட்டது, எல்லாத்தையும் அனுப்பிடலாம். இப்போ கடல் தாண்டி அவர்கள் போகணும், அவங்க போகிறதுக்கு கப்பல் கிடையாது, எப்படி இவங்களை ஏற்றி அனுப்புறது? இப்போ உலமாக்கள் சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய கப்பலையே வாடகைக்கு எடுத்து அந்த கப்பலில் இவங்களை பாதுகாப்பாக அனுப்புங்கன்னு சொன்னாங்க. வரலாறு போற்றியது அந்த பெருமகனை சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களை. வீரர்கள் அதாவது எதிரிகள் கைதிகளாக பிடிபட்டாங்க, அந்த கைதிகளாக பிடிபட்டவர்களை மன்னித்து அவர்களை விடுவித்து முஸ்லீம்களுடைய கப்பலில் அனுப்பி வச்சாங்க. இதுதான் நம்முடைய சரித்திரம். இன்னைக்கு நம்முடைய சரித்திரம் மாற்றப்பட்டு நம்மை பயங்கரவாதிகளாக மோசமானவர்களாக நம்மை சித்தரித்து இன்றைக்கு உலகம் முழுவதுமே நமக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. யூதர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சியில தான் நிம்மதியா இருந்தாங்க, எந்த நாடும் யூதர்களுக்கு இடம் அளிக்கல, இஸ்லாமிய நாடு மட்டும்தான் அபயம் கொடுத்தது. அந்த யூதர்களுடைய வழிகாட்டுதல்ல தான் இப்போது இந்திய அரசும் நடக்குது, இஸ்ரேலுடைய வழிகாட்டுதல். அங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் இங்கேயும் செய்யறதுக்கான எல்லா விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் இது. வரலாற்றை சற்று படித்து பார்க்கணும். கடந்த காலங்களில் முஸ்லிம்களுடைய பெருந்தன்மை, எப்படியெல்லாம் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க, ஏமாற்றப்பட்டார்கள் என்று. அருமையானவர்களே, இப்போது தேசியவாதம், இனவாதம், இதுவெல்லாம் மதவாதம், இதுவெல்லாம் இப்போது பெரிய பேசுபொருளாக ஆகிவிட்டது. பாசிசம் என்று சொல்லப்படுகின்ற மதவாத சிந்தனை போக்கு அதான் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவையும் அதுதான் இப்போது ஆட்டி படைக்கிறது. இந்த உலகத்திலே எல்லா வகையான மனிதர்களும் இருப்பாங்க. குர்ஆன் தெளிவாக சொல்லுது, உலகத்தில் வந்து அல்லாவை பின்பற்றுகிற, அல்லாவுடைய அவனுடைய ஈமான் கொண்டு ஏற்று நடக்கிற மக்கள் மட்டுமல்ல, பல வகையான மக்கள் இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஜஅல்நாகும் ஷுஉபன் வகபாயில், உங்களை பல குடும்பங்களாக பல பிரிவுகளாக ஆக்கியிருக்கிறோம். எதற்கு? லிதஆரஃபு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செய்து கொள்வதற்கு. இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான், அல்லாஹ் நாடி இருந்தால் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுத்துருப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டை இது ஒரு பரிச்சை கலம், இங்கே முஸ்லீம்களும் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் இருப்பாங்க. உலகத்தில் அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரே மொழி பேசக்கூடியவர்களை ஆக்கியிருக்கலாம், ஒரே நிறமுடைய மக்களை ஆக்கியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய படைப்பின் சான்றுகளில் ஒன்று, ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் படைப்பாளன் என்பதற்கான சான்றுகளில் ஒன்று, இக்திலாஃபு அல்சினத்திக்கும், பலவிதமான பாஷைகள், வல்வானிக்கும், பலவிதமான நிறங்கள், இதுவெல்லாம் இன்ன ஃபீ தாலிக லாயாத்தின், இதில் அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கு. அப்போ நிறத்தால மொழியால மக்களை பிரிக்கக்கூடாது, மதத்தால மக்களை பிரிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருப்பான். அல்லாஹ்வே திருமறையில் சொன்னா, ஹலக்கக்கும், அவன் தான் உங்களை படைத்தான், ஃபமின்கும் காஃபிர், உங்களில் அல்லாவை மறுப்பவர்களும் உண்டு, ஒமின்கும் மோமின், உங்களில் அல்லாவை ஏற்பவர்களும் உண்டு. திருமறை யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அல்லாஹ் சொல்வான், ஃபமன் ஷா ஃபல்யூமின், விரும்புறவர் ஈமான் கொள்ளட்டும், விரும்பியவர் ஈமான் கொள்ளாமல் இருக்கட்டும். மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அது வேற விஷயம். துன்யாவில் எந்த கட்டாயமும் இல்லை, யாரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று எந்த காலகட்டத்திலையும் நிர்பந்திக்கப்பட்டதும் கிடையாது. இப்படித்தான் திருக்குறான் வழிகாட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு மதத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் உலகம் முழுவதும் சண்டைகள். இஸ்லாம் இந்த வேறுபாடுகள் அத்துணையையும் அளித்தது. நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கருப்பினத்தை சார்ந்தவர். பொதுவாக அந்த கருப்பினத்தை சார்ந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் முகமும் அப்படித்தான் இருக்கும், முகமும் விகாரமாக தான் இருக்கும். நம்மளே கூட பலரும் ஹஜ்ஜில் அவங்கள பார்க்கலாம், ஆனால் யாரையும் இழிவா நம்ம பார்க்கக்கூடாது, அவங்கள இழிவா நம்ம நினைக்கக்கூடாது. பிலால் ரலியல்லாஹுடைய தோற்றமும் அப்படி தான் இருந்துச்சு. பிலால் அவர்களுடைய எஜமான் உமையா அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்திய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்ய வந்தாங்க.
அப்ப உமையா சொன்ன வார்த்தை என்ன? இந்த பிலால், உமையா சொன்ன வார்த்தை, இந்த பிலால் இருக்கிறானே என்னிடத்துல அஞ்சு பைசாவுக்கு பெருமானம் உள்ளவனே அல்ல, நான் இவனை சும்மாவே விடுதலை செய்யணும். ஆனா அபுபக்கரே, நீங்க அவனை அஞ்சு ஊக்கியா திரகம் கொடுத்து, அஞ்சு ஊக்கியா தங்கத்தை கொடுத்து இவனை விலை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு கேவலமா பேசினா உமையா. அந்த அளவுக்கு கேவலமாக பேசப்பட்ட அந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் பெருமானாருடைய எல்லா விவகாரத்திற்கும் செயலாளராக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் முன்னால ஹஜ்ரத் பிலால் தான் போவாங்க. மார்க்கம் இந்த வேறுபாடுகள், மொழியால், இனத்தால், குடும்பத்தால் இல்ல, எல்லா வேறுபாடுகளையும் மன்னித்தது பெருமானாரோடு எப்போதும் உடன் இருப்பவர்கள் யார்? பிலால் ரதியல்லானவர்கள். ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் காபத்துல்லாவை திறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ள போறாங்க. அப்படி காபாவுக்குள்ள போற நேரத்தில் தன்னோடு யார் அழைச்சிட்டு போயிருக்கலாம்? உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களை உள்ள கூட்டு போயிருக்கலாம், ஹஜ்ரத் அலியை கூட்டு போயிருக்கலாம், அபூபக்கர் உமரை கூட்டு போயிருக்கலாம், இல்ல பிலால தான் உள்ள கூட்டு போனாங்க. அபிசீனிய நாட்டை சார்ந்த ஒரு கருப்பின அடிமை, ஹஜ்ரத் பிலால தான் உள்ள அழைச்சிட்டு போனாங்க. உசாமத் இப்னு ஸைத் அவர் தான் உள்ள அழைச்சிட்டு போனாங்க, அவரும் ஒரு அடிமையின் மகன் தான். ரெண்டு அடிமைகளை தான் உள்ள கூட்டிட்டு போனாங்க. அந்த பிலால் தான் மக்கா வெற்றிக்கு பிறகு காபாவில ஏறி நின்று வாங்கு சொன்னார். இந்த உலகத்திலேயே இந்த ஒப்பற்ற சமத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்த மார்க்கம் அப்படிப்பட்ட சமூக நாம். இன்னைக்கு இந்த சமூகத்தை ஒதுக்கப்படுகிறது, தனிமைப்படுத்தப்படுகிறது, இந்திய குடியுரிமை நமக்கு மறுக்கப்படுகின்ற ஒரு அவல நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் நாமும் ஒரு காரணம். நாம சுதந்திரத்திற்கு பிறகு எதையுமே நாம அறிய முற்படலை, வரலாறு நாம அறிய முற்படலை, உலகம் சம்பாத்தியம் இப்படியே போயிட்டோம், வாசிப்பு படிப்பு என்று எதுவும் கிடையாது. மொத்தத்தில் நம்மகிட்ட தீனும் இல்லை, துன்யாவும் இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா, துன்யாவும் நஷ்டப்பட்டு போச்சு, ஆஹிரத்தும் நஷ்டப்பட்டு போச்சு. என்ன இன்னொரு காரணம் என்ன? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் அல்லாஹ் விட்டுறமாட்டான், அப்படியெல்லாம் அல்லாஹ் விட்டுறமாட்டான், இப்படியே நம்பி 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 எல்லா விஷயத்தையும் இழந்துட்டோம். இப்ப நிலைமை ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில் இருக்குது. நம்ம ஆட்சி செய்த எத்தனை இடங்களை இழந்திருக்கிறோம், ஸ்பெயின் வரலாறு பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படித்தான் இருந்தாங்க. எவ்வளவு அழகான நாடு அது ஸ்பெயின்ங்கிறது, அரபியில உந்துலுஸ் என்று சொல்வார்கள். எவ்வளவு அற்புதமான நாடு, முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட நாடுகளில் ஸ்பெயினுக்கு நிகரான ஒரு நாடு கிடையாது. முஸ்லிம்கள் இழந்தவைகளில் ஸ்பெயினுக்கு நிகரான ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளவு அழகான, செழிப்பான, வளமான நாடு. அந்த நாட்டை முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட பிறகு அறிவியல் புரட்சி ஏற்படுத்தினாங்க, பல்கலைக்கழகங்களை உருவாக்குனாங்க, உலகத்தின் எல்லா மதத்தவரும் வந்து படிக்கக்கூடிய அத்துணை துறைகளும் உருவாக்கப்பட்டது. அறிவியல், விஞ்ஞானம், கலை என்ற அத்துணையிலும் ஸ்பெயின் மேலோங்கி இருந்தது. ஆனால் எதிரிகள் கிறிஸ்தவர்கள் திட்டம் போட்டாங்க, யோசிச்சாங்க, இந்த ஸ்பெயினை எப்படி கைப்பற்றுவது? உளவாளிகளை தொடர்ந்து அனுப்புனாங்க, தொடர்ந்து அனுப்புனாங்க. ஸ்பெயின் எப்படி இருக்குது, படை எடுக்கலாமா, போய் முஸ்லீம்களை பிடிச்சிடலாமா அப்படின்னு அனுப்புறாங்க. உலவாளிகள் வருவாங்க, பார்ப்பாங்க எப்படி இருக்கிறாங்க முஸ்லீம்கள், போய் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இப்பெல்லாம் நீங்கள் ஸ்பெயின் மீது படையெடுக்கவே முடியாது, எடுத்தீங்கன்னா நீங்கள் நசிஞ்சு போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க, ஏன்னா அவங்கள்ட்ட தீன் உறுதியாக இருக்குது, மார்க்கம் உறுதியாக இருக்குது, உள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான் தொலைஞ்சிங்கன்னு சொல்லி. ஆனாலும் எதிரிகள் தளர்றதே கிடையாது, அனுப்புனாங்க அனுப்புனாங்க. ஒரு கட்டத்தில் உளவாளிகள் பிரிவு போச்சு, ஸ்பெயினில் போயிட்டு வந்தாங்க. அவர்களை அனுப்பி எஜமானர்கள் கேட்டாங்க, என்னப்பா இப்ப ஸ்பெயின்ல நுழையலாமான்னு சொல்லி. அந்த உளவாளிகள் சொன்னாங்க, தாராளமா நுழையலாம். எப்படிப்பா சொல்றீங்க, இத்தனை வருஷமா உள்ள போகாதீங்கன்னு சொன்னீங்க, இப்ப போக சொல்றீங்களே. ஆமா, இதற்கு முன்னால் பார்த்த காட்சி வேறு, இப்ப நாங்க ஸ்பெயின்ல பார்க்கிற காட்சி வேறு. என்ன வித்தியாசம் சொன்னார்கள், இப்ப அங்க முஸ்லிம்கள்ட்ட பாவம் அதிகமாயிடுச்சு, மது குடிக்கிறாங்க, பெண்கள்ட்ட பருதாவுடைய பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுச்சு. ஆண்களை பார்க்குறோம், ஒரு காலத்தில் வாலிபர்கள் சிறுவர்கள் குர்ஆனோடு சுட்டி திரிந்தார்கள். இப்போ நாங்கள் என்ன காட்சியை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு ஆற்றங்கரையில் நின்று கொண்டு ஒரு வாலிபன் அழுது கொண்டு இருந்தானா, அந்த வாலிபர்கிட்ட போய் இந்த உளவாளிகள் கேட்டாங்க, ஏன்பா அழுகிறேன்னு சொல்லி. இந்த வாலிபன் சொன்னானா, என் காதலிக்காக, நான் விரும்புகிற ஒரு பெண்ணுக்காக ஒரு அழகான மோதிரம் வாங்கி வந்தேன், அந்த மோதிரம் இந்த ஆற்றுக்குள் விழுந்து விட்டது, நான் விழுந்து எடுப்பதற்கு எனக்கு நீச்சலும் தெரியாது, அவளுக்கு இன்னொரு மோதிரம் வாங்கி கொடுக்க என்னிடம் காசும் கிடையாது, இன்னொரு மோதிரம் வாங்குறதுக்கு காசும் இல்லை, விழுந்து எடுக்கலான்னு சொன்னா எனக்கு நீச்சலும் தெரியாது, அதை எண்ணி அழுதுகிட்டு இருக்கிறேன்,
அப்ப சொன்னாங்களாம் முஸ்லிம்கள் முடிஞ்சு போச்சு கதை, இப்ப படையெடுங்கன்னு சொல்லி படையெடுத்தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அதான் இன்னைக்கு முஸ்லிம் குடி மீது இவ்வளவு தைரியமா ஏன் போடுறாங்க? இந்த சமூகம் செல்போனுக்கு அடிமையா இருக்குது, இந்த சமூகம் பர்தாவை இழந்துருச்சு, இந்த சமூகம் வட்டியை ஹலால் ஆக்கிடுச்சு, எல்லாம் ஹராமையும் செய்யுது, எப்படி அவங்களுக்கு பயம் இருக்கும்? அல்லாஹ் இந்த சமூகத்தின் மீது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் எதிரிகள் உள்ளத்தில். நாம முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அச்சத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். அப்ப அன்னைக்கு அந்த உளவாளிகள் சொன்னாங்க, எப்போ ஒரு வாலிபன் தன்னுடைய காதலிக்காக அழுகிறானோ முஸ்லிம்களுடைய மார்க்கம் போயிடுச்சு, அணிஞ்சு போச்சு, படையெடுங்கன்னு சொன்னாங்க. படையெடுப்பு நடந்தது, ஒவ்வொரு பகுதியாக பிடித்தார்கள், வீழ்ந்தது வீழ்ந்தது, மொத்த ஸ்பெயினும் வீழ்ந்தது, முடிஞ்சு போச்சு, எல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு. எவ்வளவு அற்புதமான பள்ளிகள் மதீனா முனவராவில் இப்ப நீங்க பாக்குறீங்களே, மஸ்ஜித் நபவி. இந்த மஸ்ஜித் நபவி ஸ்பெயினுடைய கட்டட அமைப்புல கட்டப்பட்டது. இன்னைக்கு நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு அழகான கட்டட அமைப்பு, ஸ்பெயினுடைய கட்டட அமைப்பு, முஸ்லிம்கள் ஸ்பெயின்ல உருவாக்கிய கட்டடம் தான் அது. என்னாச்சு அவங்க நினைச்சிருப்பாங்களா, இப்படி பேசி பேசி வீணா போன? அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் முடியாது. இப்பயும் அதான் பேசிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இன்னும் இந்த சமூகம் நம்பிக்கொண்டு இருக்கிறது? அருமையானவர்களே, அல்லாஹ்வை பயப்படும் தயவு செய்து. நீங்கள் நினைப்பது போல் அல்ல, இப்போது நம்ம தலைக்கு மேல் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது, எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் மிரட்டல்ல, அச்சுறுத்தல்ல, யதார்த்தம் இதுதான். தயவு செய்து உண்மை நிலவரத்த போறீங்க, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இனிமேலாவது விளங்குங்க. இனியும் உங்களுடைய ஆடம்பர ஆட்டங்கள், வீடு கட்டுகிற மோகங்கள், இந்த வீடு அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நான் ஆசைப்படல, இன்னொரு 10 வருஷத்துல உங்களுக்கு சொந்தமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நாட்டில் நடக்குது, அவ்வளவு மோசமான ஒரு சூழல். உம்மத்துடைய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அவ்வளவு அழுது இந்த உம்மத்துக்காக கவலைப்படுறாங்க, நாடு இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொல்லி. நாம் இந்த நிலையிலையும் அல்லாவின் பக்கம் மீளாம, அல்லாவின் பக்கம் திரும்பாம, நம்முடைய பாவங்கள் அப்படியே எப்போதும் போல தொடருது, அல்லாஹ் உதவி செய்வா நினைச்ச என்ன ஆகும்? அருமையானவர்களே, நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை பார்த்தோம்னு சொன்னா என்ன நடக்கும்? ஏன்னா அவர்கள் இப்போதே நிறைய அகதிகள் முகாம்கள் கட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அகதிகள் முகாம்ல தான் குடியுரிமை மறுக்கப்பட்டவர்கள் அடைக்கப்படுவாங்க. அகதிகள் முகாமுக்கு போயிட்டா எந்த உரிமையும் இல்லை, அவங்கள யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை. இதுல என்ன நடக்கும்? பலவீனமானவர்கள் இஸ்லாத்தை விட்டுருவாங்க. உங்க பேரை மாத்துங்க, தயார், நாங்க இந்த இந்தியாவில வாழ்ந்தா போதும், பேரை மாத்துங்க, மாத்திடுவாங்க ஒரு கூட்டம். தீனை விடுங்க, விட்டுருவாங்க ஒரு கூட்டம், எல்லாம் பாதுகாக்கட்டும், ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடலாம், ஒருத்தந்தாக போயிடலாம். இப்படியான ஒரு சூழல்ல தான் நம்ம இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். வறுமையானவர்களே, நாடு சூழ்ந்திருக்கிற இந்த ஆபத்தை தயவு செய்து முதல்ல புரியுங்க. தயவு செய்து இனிமேலாவது தொழுகையாளிகளா மாறுங்க. ஒரு அழகான ஒரு சில செய்திகளை பார்த்தேன், இந்த மசோதாவை எதிர்த்து கேரளத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடந்தது. அதற்கு கீழ் ஒரு அழகான ஒரு பதிவை ஒரு சகோதரர் செய்திருந்தார், இந்த கூட்டம் பள்ளிவாசலிலும் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் வந்துடும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன கூட்டம் இருந்துச்சோ, இந்த கூட்டம் 5 நேரம் பள்ளிவாசல தொழுகையில இருந்தா அப்ப பயம் வந்துடும், அப்ப இது மாதிரி மசோதாக்கள் வராது. அல்லாஹ் பயத்தப்படுவான், எல்லா முஸ்லிம்களும் தொப்பியோட எல்லா இடத்துக்கும் போங்க, பல்லப்பட்டி எல்லையை தாண்டினாலும் தொப்பி இருக்கணும். தொப்பிங்கிறது பல்லப்பட்டிக்கான அடையாளம் அல்ல, தீனுல் இஸ்லாத்துக்கான அடையாளம், அது சரியத்துக்கான அடையாளம். எங்கூர் கலாச்சாரம் சொல்றீங்க, அதுவே தப்பு. இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடு, ஊருக்கு வெளியிலையும் தொப்பி, எல்லா முஸ்லிம்களும் தொப்பி போடுங்க, அல்லாஹ் பயத்தை கொடுப்பான். எல்லா முஸ்லிம்களும் சொன்னதான முறையில தாடி வைக்கட்டும், அல்லாஹ் பயத்தை கொடுப்பான். அத்தனை முஸ்லிம்களும் வட்டியை விட்டு ஹராம், வட்டியை ஹராம் ஆக்குறதுக்கு, அதை ஹலால் ஆக்குறதுக்கு காரணங்களை தேடுறது, சாக்கு போக்குகளை தேடுறது, அதை லோன்ல வாங்கிக்கலாம், இதை லோன்ல வாங்கிக்கலாம், அப்படி இப்படி ஏதாவது ஒரு ஃபத்வாவை தேடுறது, இதெல்லாம் இருக்க போய் தான் நம்ம நம்மின் மீதான அச்சம் அவனுடைய உள்ளத்துல ஈடுபட்டு போச்சு. அருமையானவர்களே, இந்த நிலையை மாற்ற தயவு செய்து அல்லாஹ்ட தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தரக்கூடிய துஆ என்ன? ரப்பனா ஃபிர் லனா துனூபனா, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, நாங்கள் மார்க்க விஷயத்தில் எல்லை மீறி பாவங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம், அதை நீ மன்னிப்பாயாக. வஸப்பித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. வன்சுருனா, எங்களுக்கு உதவி செய்வாயாக. அலல் கௌமில் காஃபிரீன், இந்த இறை மறுப்பாளர்கள் கூட்டத்துக்கு எதிராக. அருமையானவர்களே, இந்த குர்ஆன் வாக்கள் அதையெல்லாம் ஓதக்கூடிய நேரம்,
அதிகமா தொழுகையில, இரவு தொழுகையில, துஆவுல, திக்ர்ல அதிகம் கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி நம்ம அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிற போது படிப்படியாக அல்லாஹ்வுடைய உதவியும் நம்மை நோக்கி வரலாம். பனு இஸ்ரவேலர்கள் மீது ஃபிரௌன் கட்டவிழ்த்து விடாத அக்கிரமம் அல்ல இப்போது நடப்பது. அவ்வளோ பெரிய கட்ட குரான்ல அல்லாஹ் யாரை பத்தியெல்லாம் சொல்றானோ அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா? ஃபிரௌன் அவனுடைய வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஃபிரௌன் எப்படி இருந்தான் குரான் சொல்றது இல்லையா? அது அழகான சரித்திரமா ரசிச்சு ருசிச்சு கதையா கேட்டோம். இப்ப அல்லாஹ் காட்டுறான், பாருங்க ஃபிரௌன் எப்படி இருப்பான்னு பாத்துக்குங்க. ஃபிரௌன் எப்படி இருந்திருப்பாங்கிறத பாத்துக்கு. இப்படித்தான் இருந்தா உங்களுக்கு அல்லாஹ் காட்டுறான் நமக்கு எல்லாம். ஏன்னா இந்த குரானுடைய சரித்திரங்கள் எதற்கு? அல்லாஹ் அழகா சொல்லுவான் இந்த சரித்திரங்கள் எதற்கு? இதுவெல்லாம் இபரா படிப்பினை, அறிவுள்ள மக்களுக்கு படிப்பினை. ஃபிரௌனுடைய சரித்திரம் என்பது நீங்களும் நானும் ரசித்து கேட்பதற்குரிய ஒரு கதை அல்ல, வெறும் வரலாறு அல்ல. அந்த ஃபிரௌன் எப்படி இருப்பான் என்பதை இந்த முஸ்லிம் சமூகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்க்கணும். இப்படித்தான் ஃபிரௌன் இருந்தான், அவன் செய்த வேலையைத்தான் அவன். அவனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்தி, பூமியிலே அக்கிரமம் செய்தான், வஜஅல அஹ்லஹா ஷியஅன், மக்களை பல கூறுகளாக பிரித்தான், பல கூறுகளாக பிரித்து, யஸ்தவைஃபு தாஇஃபத்தம் மின்ஹும், அவர்களில் ஒரு சாராரை பலவீனப்படுத்தினான். இப்ப நம்ம மட்டும் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நம்ம மட்டும்தான் பலவீனம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான். யாருக்கு கடைசியில் அல்லாஹ் உதவி புரிந்தான், நம்ம நல்ல மோமின்களா இருந்தா இந்த ஆயத்து நமக்கும் பொருந்தும். அல்லாஹ் சொல்வான், பூமியிலே பலவீனமாக்கப்பட்டிருந்தார்களே அவர்கள் மீது கருணை புரிய நாம் நாடினோம், அவர்களை தலைவர்களாக ஆக்கினோம், ஃபிரௌன் விட்டு சென்ற எல்லாத்துக்கும் அவங்கள வாரிசாக்கிட்டோம். ஃபிரௌனுடைய அட்டூழியம் 40 வருஷம் நடந்துச்சு. அந்த 40 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் உதவி செஞ்சான். எப்ப உதவி செஞ்சான்? 12 பிரிவுகளா பிரிஞ்சு கிடந்தாங்க பனு இஸ்ராயேல். பிரிந்து கிடந்த எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில. அல்லாஹ் 40 வருஷத்துக்கு பிறகு வெற்றியை கொடுத்தான். இந்திய சூழ்நிலையும் எப்ப மாறும்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் நினைச்சா 1 வருஷத்துலயும் மாறலாம், அல்லாஹ் நினைச்சா 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம். நாம சபர் செய்யணும், பொறுமை காக்கணும், உம்மத்து ஒன்றுபடணும். உம்மத்து இந்த பிரிவினைகள், ஆளாளுக்கு ஒரு பிரிவு, வேதனைக்குரிய விஷயம், எங்க பார்த்தாலும் பிரிவு. எல்லாம் இவங்க அவங்கள தப்பா நினைக்க, அவங்க இவங்கள தப்பா நினைக்க, ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நான் இருக்கிறதா சரி என்று நினைப்பது ஆணவத்தின் உச்சக்கட்டம். எல்லாத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கத்துல ஒரு புரிதல் இருக்குதுங்க, அவரவருக்கு பிடித்தமான வழிமுறையில போக வேண்டியதுதான். எனக்கு சில பெரியார்களுடைய வழிகாட்டுதல்ல நான் போறேன், சில பெரியார்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு பிடிக்குது, ஆனால் இதற்கு மாற்றமானவர்களை நான் வெறுக்கிறதில்லை, அவங்கள நான் இழிவா நினைக்கிறதில்லை, அவங்கள நான் கேவலமா பார்க்கறதில்லை. ஒவ்வொரு முஸ்லீமும் உங்களுக்கு ஒரு தரீக்கா பிடிக்கலாம், தாராளமா உங்களுக்கு பிடிச்ச வழியில் இருங்க, உங்களுக்கு எந்த தரீக்கா எந்த ஷேக்கு பிடிக்குதோ இருங்க, ஆனால் அடுத்தவங்களை இழிவா நினைக்காதீங்க. இங்க வந்தாதான் சொர்க்கம், இல்லைன்னா நரகம். இதுதான் ஆபத்து, இதுதான் முசீபத்து. ஜமாத்து ஒருத்தருக்கு பிடிக்குது, தாராளமா இருங்க, எந்த ஜமாத்து பிடிக்குதோ அதுல இருங்க, அடுத்தவங்களை இழிவா நினைக்காதீங்க. எல்லாத்திலுமே இப்ப பெரிய முசீபத்து என்ன, நாங்கள் தேர்ந்தெடுக்கிற வழிமுறையே சரியானது. இந்த பிரிவினை தான் உம்மத்திற்கு பேராபத்துகள்ல பெரிய ஆபத்து. இப்பையும் ஒன்றுபடுவதற்கு தயார் இல்லை. நாம எவ்வளவு பிரிந்து செதறண்டு போகிறோமோ அது எதிரிகளுக்கு பல. அருமையானவர்களே, நாட்டினுடைய இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உம்மத்து உள்ளத்தால் ஒன்றுபடணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிமுறை, எல்லாமே மார்க்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறோம். எல்லாரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காண்டி தான் செயல்படுறோம். எல்லாருடைய நோக்கமும் சொர்க்கம் தான். யாராவது நரகத்துக்கான பாதையை காட்டுவாங்களா? நரகத்துக்கு போறதுக்காண்டி யாராவது? எல்லாருக்குமே சொர்க்கம் தான், ஒவ்வொருவருக்கும் ஒரு புரிதல், அவ்வளவுதான். எல்லாரும் முஸ்லீம்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 73 கூட்டம் உம்மத்துல உள்ள 73 கூட்டமும் சொர்க்கத்துக்கு தான் போறாங்க. யாரும் நிரந்தரமான நரகவாதிகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால் அருமையான தாய்மார்களே, அருமையான சகோதரர்களே, நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் உம்மத்து ஒன்றுபட்டு எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்களாக இணைந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவான். இந்த நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதற்கு நாம் அல்லாஹ்ட்ட கெஞ்சணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு உட்கார்ந்து துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகிற நேரம், பாங்கு சொல்லக்கூடிய நேரங்களில் துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகிற நேரம். ஒவ்வொரு நொடியும் துவா செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம், ஒவ்வொரு நொடியும் துவா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுடைய காலம் என்னவாகும் சொல்ல முடியாது.
நம்முடைய காலத்திலாவது ஏதோ ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம். நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்தை நினைச்சா நம்மால சிந்திக்க கூட முடியல, இந்த பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்க ஈமானோடு, இஸ்லாத்தோடு எப்படி வாழ்வாங்க என்பதை எண்ணி பார்க்கிற போது நம்முடைய உள்ளங்கள் அழுகிறது அருமையானவர்களே. எனவே இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் புரிந்து நம்முடைய ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, இதையெல்லாம் விட்டு உண்மையான முஸ்லிம்களாக, மார்க்கத்தை உண்மையா பேணி நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக மாறி அல்லாஹ்விடத்துல பணிந்து துவா செய்வோம். அல்லாஹ் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான். தீனுக்கு நாம வந்துட்டோம், அல்லாஹ் நீங்க மாறுங்க நான் மாத்துறேன், நீங்க மாறுங்க நான் மாத்துறேன், உங்களை நீங்கள் மாத்தினால் நானும் மாத்த தயாரா இருக்கிறேன். எல்லா நாட்டினுடைய சூழ்நிலைகளையும் அல்லாஹ் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறான். எல்லாம் அல்லாஹ் இந்திய முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய இந்த பேராபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை அழிக்க நினைக்கக்கூடியவர்கள் மீது அவனுடைய நாய்களை ஏவி விடுவானாக. எம்மை யாரெல்லாம் அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களது சூழ்ச்சியை அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ் திருப்பி விடுவானாக. அல்லாஹ் இந்த நாட்டிலே கியாமத்து வரை இஸ்லாம் முஸ்லிம்கள் நீடிக்க செய்வாயாக. வாஹுர் தாவுன அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் மௌலவி துறைக்கு பிறகு